ஹாய் காய்ஸ், பாலாஜி மீடியா. இன்றைக்கி வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள். அந்த முக்கியமான நாளுக்குரிய நபரை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கிலே காட்டினில் ஒரு பொந்தினில் வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பன்று உண்டோ. ஆகஸ்ட் 15, 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச தினம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த தினத்தன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆல் இந்தியா ரேடியோ ஸ்டேஷனும் சுதந்திர தினத்தை கொண்டாடி பாடுவதற்காக பாட்டு தேடி அலைஞ்சாங்க. புதுசாக பாடல்கள் ஏற்ற சொல்லி எல்லா கவிஞர்கள்ட்டையும் சொன்னாங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களில் இருக்கிற ஸ்டேஷன் எல்லாம் சுதந்திர தினத்தை எப்படி கொண்டாடுறதுன்னு பாட்டு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் அதுக்கு ஒரு சிக்கலே இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா கரெக்டாக ஏற்கனவே நல்லா பாடி பழகின ஒரு பாட்டு நம்மகிட்ட இருந்துச்சு. அந்த பாட்டு தான் ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று. ஆடுவோமே பல்லு பாடுவோமே, மற்ற மாநிலங்களில் இருக்கிற யாருக்கும் தோன்றாத ஒரு சிந்தனை. நம்ம சுதந்திரம் அடைவதற்கு 30 வருடங்களுக்கு முன் ஒரு கவிஞருக்கு தோணியிருக்குன்னா மிகப்பெரிய காலம், நல்ல காலம், எதிர்காலம் வரப்போகுது அப்படிங்கிறத உணர்ந்து பாட முடிஞ்சிருக்கு. தாளங்கள் பொதுவாக கவிகளில் மட்டும்தான் பொருந்தும். இந்த வரலாற்றின் நீண்ட நெடிய காலம் சாதாரண கவிஞர்களை மட்டும் உருவாக்கும், ஆனால் காலத்தையே தன்வசப்படுத்தி உருவாக்க முடிவது இவர் போன்ற மகாகவிகளால் மட்டும்தான். அது போன்ற ஒரு மகாகவியின் வரலாற்றை, அந்த மகாகவியின் நிகழ்வுகளை, அந்த மகாகவியின் நம்பிக்கையை, அந்த மகாகவியின் நாட்டுப்பற்ற, தேசப்பற்ற, தமிழ்பற்ற, பெண்கள் மேல் கொண்டப்பற்ற, பெண் விடுதலைக்காக அவர் கொண்டப்பற்ற, சமுதாய விடுதலைக்காக அவர் கொண்டப்பற்ற பல்வேறு விதங்களில் இந்த மகாகவி தான் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அடைந்த வெற்றி தோல்வியை பார்க்க போகும் பதிவு. 30 ஆண்டுகளுக்கு முன்பு சுதந்திரம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும்னு கிட்டத்தட்ட எதிர்காலத்தை கணித்து ஒரு மகாகவியால் மட்டும்தான் எழுத முடியும். அதுதான் நம்மளோட ஆடுவோமே பல்லு பாடுவோமே. நம்ம ரேடியோ ஸ்டேஷனுக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த பாட்டு பாடினாங்க. 1882 சூரியனின் அவதாரமாய், விடுதலை வேட்கையின் அவதாரமாய், ஒரு சிறிய கல்வியின் அடையாளமாய், கலைமகளின் சார அம்சமாய் பிறந்தது ஒரு குழந்தை. கட்டபொம்மனை காட்டி கொடுத்த எட்டப்பனை சார்ந்தவர்களின் எட்டயபுரத்தில் இந்த குழந்தை பிறந்தது விதியின் விளையாட்டுகளில் ஒன்று. 1882 டிசம்பர் 11ஆம் தேதி இந்த நாள் பிறந்தவர் தான் நமது பதிவின் கதாநாயகன் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். காலத்தை மீறி யோசித்தவர், காலத்தை தாண்டி யோசித்தவர், காலத்தை கடந்து யோசித்தவர். அவர் யோசித்த யோசனையில் இன்னைக்கு கூட பல விஷயங்கள் நடக்காமல் இருக்குது. வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவும்னு சொன்னார். மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம்னு சொன்னார். கப்பல் விட்டுட்டோம், சுதேசி கப்பலில் ஆரம்பித்து இன்றைக்கி இருக்கிற விக்ரமாதித்யா வரைக்கும் பல்வேறு கப்பல்கள் விட்டாச்சு. வெள்ளிப்பனை மலை மீது உலாவும், அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம், பள்ளித்தளம் அமைத்து கோவில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டோன்னு சொன்னார். அவருடைய கற்பனைகள் எட்டி கூட பிடிக்க முடியாது. காலத்தை கடந்த யோசனைகள், கங்கையில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோன்னாரு. திருநெல்வேலி மாவட்டம் அப்போ, எட்டயபுரம் இப்போ தூத்துக்குடி, சின்னச்சாமி ஐயர், லக்ஷ்மி அம்மாளுக்கு பிறந்தவர் தான் பாரதியார். முதல்ல சுப்பிரமணியன் தான் பேர் வச்சாங்க, ஆனால் பிராமண குடும்பத்துக்கே உரிய பழக்கத்தில் சுப்பையான்னு கூப்பிட்டாங்க. குழந்த பருவத்தில் நல்ல அறிவும் ஆற்றலும் கொண்ட ஒரு சுப்பையா ஸ்கூலுக்கு போனார், படிக்க வச்சாங்க. ஆனால் படிப்பில் அந்த அளவுக்கு ஆர்வம் இல்லை, இயற்கையில் ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு, கவிதையில் ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு. மரங்கள் பறவைகள்லாம் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருப்பார். சுப்பையாவுக்கு 5 வயதாகும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனால் அவங்க அப்பா சின்னச்சாமி ஐயர் 2வது கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தினாங்க, அவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். 1889 வள்ளியம்மாள் அப்படிங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். வள்ளியம்மாளும் சுப்பையாக்கிட்ட அன்பாக தான் இருந்தாங்க. அவங்களோட சித்தி அப்பாவுக்கு ரொம்ப பயப்படுவார் சுப்பையா, எப்போ பார்த்தாலும் ஸ்கூல் புக்கை படிக்க சொல்லுவார், ஆனால் இவர் படிக்கவே மாட்டார் சுப்பையா. சுப்பையாவை சின்னசாமி ஐயர் கலெக்டாக்கணும்னு ஆசைப்பட்டார், ஆனால் அந்த அளவுக்கு படிப்பில் ஆர்வம் வரவே இல்லை. இருந்தாலும் அப்பாவுக்கு பயந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் புக்கை கையில் வச்சுக்கிட்டே சுற்றதான் சுற்றுவார். அவருக்கு பள்ளி தோழர்கள் யாரும் கிடையாது, அவருக்கு ஃப்ரெண்ட்ஸே அவரோட புக்கு தான். அவங்க அப்பா எட்டயபுரம் அரசவையில் வேலை பார்த்தவர், எட்டயபுரம் அரசவையில் முதல் ஸ்தானத்தில் இருந்தவர். அவரோட சொந்த ஊர் சீவலப்பேரி. சீவலப்பேரியிலேருந்து எட்டயபுரத்துக்கு வந்து அவங்க வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. பிழைப்புக்காக சீவலபுரியிலேருந்து எட்டயபுரத்துக்கு வந்திருந்தாங்க. அப்பாவோட சேர்ந்து எட்டயபுரம் அரசவைக்கெல்லாம் போவார் சுப்பையா. அங்கே புலவர்களுக்கு நடுவில் நடக்கிற உரையாடல்கள் எல்லாத்தையும் கவனிப்பார். அவராலையும் கவிதைகள் புனைய முடியுங்கிறத அப்போ தான் அவருக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது மன்னர் சொல்கிறாரு, பாரதி, அப்போதைக்கு அவரை பாரதிங்கிற பட்டம் கொடுக்கல, சுப்பையாந்தான், சுப்பையா நல்லா கவிதை சொல்லுவாருங்கிறாரு. அதுக்கு அங்கேருந்து ஒரு கவிஞர், அதாவது தமிழில் உள்ள வெண்பா சீர்கள்லாம் சேர்த்து அவருக்கு சொல்ல தெரியாதுங்கிறாரு. எங்கே நீங்கள் ஒரு தலைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தலைப்பு வந்து பாரதி சின்னப்பையா. உடனே அவர் உட்கார்ந்தோடனே பாரதி எந்திரிக்கிறார். எந்திரிச்சு, ஆண்டில் இளையவன் என்பதால் ஆந்தோ அகந்தையால் ஈண்டு இங்கு இகழ்ந்து என்னை ஏளனம் செய்யும் மாண்பற்ற கால் இருள் போல் உள்ளத்தான் காந்திமதி நாதனை பாரதி சின்னப்பயல் அப்படிங்கிறாரு. அப்படியே மன்னர் பக்கம் திரும்புகிறாரு. காந்திமதி நாதனை பார் அதி சின்னப்பயல் அப்படின்னு அந்த காந்திமதி நாதனையே சின்னப்பையன் மாற்றி விட்டுட்டார்.
சின்னப்பயங்கிறதுனால ஏளனம் செய்யக்கூடிய இந்த இருட்டு மனம் படைத்த இந்த காந்திமதிநாதனை பார், அவர் அதி சின்னப்பயல், நான் சின்னப்பயல்ல அப்படிங்கிற அர்த்தத்தில் 1893 இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் எட்டயபுரம் மன்னர் பாரதிக்கு சுப்பையாவுக்கு பாரதிங்கிற பட்டத்தை கொடுத்தாரு. திருநெல்வேலி ஒரு ஹிந்து காலேஜ் வெர்னர் ஸ்கூலில் படித்தார். அப்போ அவருடைய தமிழ் டீச்சருக்கும் இவருக்கும் சிவராம பிள்ளை தமிழ் டீச்சர் நிறைய ஆர்குமெண்ட் நடந்திருக்கு. ஒரு தடவை கிளாஸ் ரூமில் கேலரியில் ஒரு உயரமான இடத்துல பாரதி உட்காந்துருக்காரு. உயரமான இடம்னா வசூல்ராஜ் எம்பிபிஎஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புகழும் அந்த மாதிரி. மேகம் போல் கவி பொழிவதாக புகழப்படுகின்றீர், உயரையும் இருக்கின்றீர், நான் கேட்கும் கேள்விக்கு பதில் பொழியாமல் இருப்பது ஏன்? அதாவது மேகம் போல் பதில் சொல்வான்னு சொல்கிறாங்க, பதில் எதுவும் சொல்ல மாட்டேயே அப்படின்னு அந்த டீச்சர் சொல்கிறாங்க. அதுக்குடனே பாரதி, மேகத்தின் சாமானிய குணம் கூட பண்டிதர் அவருக்கு தெரியவில்லையே. கால மேகம் தனக்கு தோன்றிய போது பொழிவதன்றி பண்டிதர் உத்தரவுக்கு பயந்து பொழிவதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. 1897 June 15 கல்யாணம். கல்யாணம் ஆன போது செல்லம்மாவை பாராட்டி ஒரு கவிதை எழுதியிருக்காரு. தேட கிடைக்காத சொர்ணமே, உயிர் சித்திரமே, மட அன்னமே, கட்டியணைத்து ஒரு முத்தமே தந்தால் கைதுடுவேன் உன்னை நித்தமே. அப்போது பாரதிக்கு 14, செல்லம்மாளுக்கு 7. கல்யாணம் நடந்த அடுத்த வருஷமே பாரதி அப்பா இறந்துட்டார். 1898 காசிக்கு போயிட்டார். காசியில் இருந்தபோது ஒரு நாள் கங்கைக்கரை நதிக்கரையில் நடந்து போயிட்டு இருந்தார். பிராமணர்களோட ஆதிக்கத்தை பார்க்குறாரு. சின்ன வயசுலேயே ஒரு பொண்ணு விதையாக்குறது, கீழ் ஜாதிக்கு சாப்பாடு இல்லைன்னு உதச்சி தள்ளுறது எல்லாம் பார்த்த உடனே நேராக போய் ஒரு சலூனில் உட்காந்து எல்லாத்தையும் சேவ் பண்ணிவிட்டு மீசை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வராரு. கங்கையில் இறங்கி பூணூல் அறுத்து போட்டுட்டு வராரு. 1902 எட்டயபுரம் மன்னரால் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வராரு. எட்டயபுரம் மன்னரோட ஜாலியாக பேசிக்கிட்டு பாட்டு பாடி காமிச்சிக்கிட்டு இருக்கணும். இதுதான் பாரதியோட வேலை. நல்ல சம்பளம் கூட. ஒரு நாள் சம்பளத்தை வாங்கிட்டு போகிறாரு. சம்பள தேதின்னு வண்டியிலேருந்து பார்சல் பார்சலாக போகுது. வீட்டுக்கு நிற்கிறவங்க எல்லாரும் செல்லம்மாவை புகழ்ந்து தள்ளுறாங்க. கிடச்சா உனக்கு மாதிரி புருஷன் கிடைக்கணும், எவ்வளோ வாங்கிட்டு வர்றாரு பாரு, எவ்வளோ புடவை, எவ்வளோ நகைன்னு மற்றவங்கெல்லாம் சொல்ல சொல்ல செல்லம்மாளுக்கு ஒரே சந்தோஷம். நான் கடைக்கடையாக ஏறி வாங்கிட்டு வந்தேன் செல்லம்மா. ஒவ்வொரு பார்சலாக ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, வெறும் புக்காக இருக்குது. செல்லம்மா அழுதுகிட்டே, கடைக்கடையாக ஏறி வாங்கினேன்னு சொல்கிறீங்களே, உங்கள் கண்ணுக்கு ஒரு நகை கடைக்கூட ஒரு புடவை கிடக்கூடவா தெரியலை, கவலைப்படாத செல்லம்மா, அழியும் செல்வத்தை கொடுத்து அழியாத செல்வத்தை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ என்னை பாராட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு நாள் எட்டயபுரம் மன்னர் வீதி உலாடுறாரு. சாமிக்கு எப்படி வீடு வீடாக போயிட்டு கௌரவம் பண்ணுவாங்களோ அது மாதிரி பண்ணணும். பழம் பூ எல்லாம் வச்சு அவங்களுக்கு கௌரவம் பண்ணணும், சாமி மாதிரி கும்பிடணும். மன்னரை பாரதி வீட்டுக்கு முன்னாடி வீடு வரையும் தேர் வந்துருச்சு. பாரதி வீடு வந்த உடனே மன்னருக்கு ஒரு ஆசை, பாரதி நமக்கு எப்படி பதில் பண்ண போகிறானோ அப்படின்னு ஆசை. என்ன அந்த வீட்டு பக்கம் பாரதியை காணும்னு ஃபீல் பண்ணுறாரு. உடனே கூட இருக்கவங்கெல்லாம் ஓடி போய் பாரதியை தேடுறாங்க. வீட்டில் அவர் பார்த்தா மேலே மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு 4-5 ஸ்டூடெண்ட்டை வச்சுக்கிட்டு செல்லியை பற்றி எடுத்துக்கிட்டு இருக்காரு. செல்லி அதை சொன்னார் இதை சொன்னார்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. யோ பாரதி, மன்னா வந்துட்டாரியா, வாயா அப்படிங்கிறாங்க. தொந்தரவு செய்யாதீங்க, நான் செல்லியோட பேசிக்கிட்டு இருக்கேங்கிறாரு. மன்னர் கீழே இருந்து கேட்கார், என்ன ஓய் சொல்கிறான் பாரதின்னு, உங்களை முட்டானது முட்டாள்னு சொல்கிறான் மண்ணா அப்படின்னு போட்டு விட்டாங்க. நாளையிலேருந்து வேலை இல்லைன்னு கூறிவிடு அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு மன்னர் போயிட்டார். உடனே மொட்டை மாடியிலேருந்து எட்டி பார்த்து, மன்னா ஒரு நிமிடம், நல்ல வேலை நீங்களே எனக்கு விடுதலை கொடுத்து விட்டீர்கள், நானே ஓடி போகலான்னு நினச்சேன் அப்படிங்கிறாரு. 1904 எட்டயபுரத்துலேருந்து மதுரைக்கு கிளம்பிட்டார். மதுரை சேதுபதி பள்ளிக்கு ஆசிரியராக போகிறாரு. அந்த மதுரை சேதுபதி பள்ளி இன்ன வரைக்கும் இருக்குது. 3 வேலை, தற்காலிகமான ஆசிரியர் பணி. August 1 November 10 தான் வேலை. கரெக்டாக 3 10 1904 சென்னைக்கு போயிட்டார். தமிழ் தினசரி பத்திரிகையில் முக்கியமான வேலை கிடச்சி போச்சு, சுதேசமித்ரனில் துணை ஆசிரியராக. 1905 காங்கிரஸ் மாநாடு பனாரஸில் நடக்குது. பனாரஸ்னாலும் காசினாலும் வாரணாசினாலும் ஒன்று தான். ராமகிருஷ்ண மடத்தில் சேர்ந்த முதல் பெண் சீடர் மார்கட் நோபல் அவங்க தான், சிஸ்டர் நிவேதிதா. நிவேதிதாவை பார்க்க பாரதி போகிறாரு. நிவேதிதா கேட்குறாங்க, உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா பாரதின்னு? ஆயிடுச்சுங்கிறாரு. உங்கள் மனைவி எங்கன்னு கேட்குறாங்க. ஒரு பெண் காங்கிரஸ் மாநாட்டுக்கு வந்து என்ன சாதிக்க போகிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே நிவேதிதா பாரதியை பார்த்து கேட்குறாங்க, ஒரு ஆணாக இருந்து இதுவரை நீ என்ன சாதிச்சு கழிச்சா, ஒரு விடுதலை வாங்க முடியுதா உன்னால், உங்கள் மத தத்துவமே என்ன சொல்லுது? ஆணும் பெண்ணும் சமம் தான், சிவனும் பார்வதியும் அர்த்த நாதீஸ்வரராக நிற்கிறாங்க, அப்படிப்பட்ட மதத்தில் பிறந்து வளர்ந்துட்டு பெண் அடிமைத்தனத்தை கடைபிடிக்கிறீங்களே, இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? எங்கள் நாட்டில் எல்லா ஆணுக்கும் என்ன மரியாதை உண்டோ பெண்ணுக்கும் அதே மரியாதை உண்டு, பெண்ணை அடிமையாக வச்சுக்கிட்டு நாட்டு அடிமைத்தனத்தை பற்றி பேசுகிறீங்களே, எந்த விதத்தில் நியாயம்? முதல்ல பெண் அடிமைத்தனத்துலேருந்து வெளியே கொண்டு வாங்க, அப்புறம் நாட்டோட அடிமைத்தனத்தை பற்றி பேசுங்க. பெண் அடிமையாக இருக்கும்போது நாட்டோட அடிமையை பற்றி பேசி எந்த பிரயோஜனம் இல்லைங்கிறாங்க. உடனே
பராசக்தியை உருவம் எடுத்து எனக்கு அட்வைஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறார் பாரதி. அந்த நிமிடத்திலேருந்து சிஸ்டர் நிவேதிதாவை ஞான குருவாக பாரதி ஏற்றுக்கிட்டாரு. பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்தின் மீசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதவியை கெடுத்தார் அப்படிங்கிறாரு. கடவுள் ஞானம் வச்சு தான் இருக்கான், அந்த ஞானத்தை கெடுக்கிறது யாருனா மனிதர்கள் அப்படிங்கிறாரு. கண்கள் இரண்டினுள் ஒன்றை குத்தி காட்சி கடித்திடலாமோ அப்படிங்கிறாரு. கண்கள் இரண்டு இருக்குது, ஒன்று ஆண் மற்றொன்று பெண். பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை ஆற்றிடும் காணிருங்கிறாரு பாரதி. பெண்களை ஆரம்பத்தில் மாய பிசாசுன்னா வர்ணிச்சிருக்காரு, மரளி விட்ட தூதுன்னா சொல்லியிருக்காரு. மரளின்னா யமன், யமன் விட்ட தூதுன்னா பெண்கள் ஆண்களுக்கு அப்படின்னு வர்ணிச்சிருக்காரு. சர்க்கரவதனி மாதர் பத்திரிகை பெண் விடுதலை மட்டுமே, சர்க்கரவதனிங்கிற ஒரு பத்திரிகையில் பெண் விடுதலை மட்டுமே ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பத்தில் பெண்களை திட்டிருந்த பாரதி நிவேதிதா சந்திப்புக்கு அப்புறம்தான் பெண்களை புகழ்ந்து பாடுறாரு, பெண் விடுதலை கண்டி நிறையா பேசுகிறாரு. சுதேச மித்திரன் பத்திரிகையில் அவருக்கு என்ன வேலைன்னா இங்கிலீஷில் உள்ளதை கவிதைகளை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது தான், அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. சக்கரவதனில் எப்படின்னா பெண்களை பற்றி மட்டும்தான் எழுத முடியும், ஆனால் இவருக்கு வந்து நாட்டோட விடுதலை பற்றி எழுதணும்னு ஆசை. சுதேச பற்ற தூண்டிவிடணும், விடுதலை வேட்கையை தூண்டிவிடணும், நாட்டு பற்ற தூண்டிவிடணும், விடுதலை உணர்ச்சிகளை தூண்டிவிடணும். அவர் எண்ணங்களுக்கு தக்க மருந்தாக அந்த டைமில் வந்தது தான் இந்தியாங்கிற பத்திரிக்கை. 1906 மே 8 துவங்கப்பட்டது இந்த இந்தியாங்கிற பத்திரிக்கை. இந்தியாங்கிற பத்திரிக்கை வாரத்துக்கு 4000 புக்கு விற்குமா, அப்போவே அப்படி இருந்தும் அவர் ஏழ்மையாகவே இருந்தார், ஏழ்மையை விரும்பி ஏற்றிக்கிட்டாரு. கடைசியில் வெள்ளையர்களோட இவர் அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு சொன்னோடனையும் இவர் வந்து பாண்டிச்சேரி போயிட்டார். பாண்டிச்சேரிக்கு போயிட்டு அங்கே வழக்கமாக போகிற ஒரு கோயிலுக்கு போகும்போது தான், பார்த்தசாரதி கோயிலுக்கு போகும்போது தான் அங்கே உள்ள யானை இவரை தூக்கி எரிஞ்சிருச்சு. தூக்கி எரிஞ்சதில் தான் இவர் வந்து நிலத்தடி மாதிரி விழுந்துட்டார். அதுக்கப்புறம் அதுலேயே கொஞ்சம் நாள் கழித்து உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டார். ஆனால் இன்றைக்கி நம்ம பாரதியை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு மனிதன் கடைசி வரையும் வாய்மையே வெல்லுமா இருக்க முடியும்னா அது பாரதி கிட்டேந்தான் நம்ம கற்றுக்க முடியும். அவர்கிட்ட அவ்வளோ புக்கு விற்றுமே அவர் வந்து பணத்தை சேர்க்கணும்னு நினைக்கலை. இன்னொன்று, சில பேர் நினைக்கிறாங்க இப்போ உள்ள இளைஞர்கள் யாரோ ஒரு பெரிய ஆளுக்கு கூட இருந்துக்கிட்டால் நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறிடலாம் அப்படின்னு, அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சியும் தனிப்பட்ட அடையாளம் தான் உங்களுக்கு அங்கீகாரம் அப்படிங்கிறாங்க. ஒரு 100 முன்னாடி பாரதிய பைத்தியக்காரனாக பார்த்த இந்த சமுதாயம் இன்றைக்கி இவரை மகாகவியாக பார்க்குதுன்னா இது சாதாரண 1-2 விஷயம் கிடையாது. இவருடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அன்னைக்கு அவர் பேசின ஆவேசத்தின் உச்சமெல்லாம் இன்னைக்கு வெளிப்படுதுங்கிறதோட விளைவு தான். ஜாதியை பற்றி பேசியிருக்காரு, ஜாதிகளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பெண் அடிமைத்தனத்தை பற்றி பேசியிருக்காரு, தேசத்து மேலே கொண்ட பற்றை பற்றி பேசியிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டு மட்டும் கிடையாது, இந்தியாவே ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம இந்த பாரதியார் பிறந்த நாள்லேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னென்னா, ஜாதியே பார்க்கக்கூடாது, எல்லாத்தையும் சமமாக பழகணுங்கிறது. அடுத்த விஷயம், பணத்தை மட்டுமே சேர்க்கணும் அப்படிங்கிறது நம்மளோட நோக்கம் கிடையாது. அதுக்கு 3வது விஷயம், நம்ம வந்து என்றைக்கும் ஒருத்தவங்களுக்கும் கீழே போய் ஜால்ரா போட்டுக்கிட்டு அவங்களுடைய வளர்ச்சிக்கு நம்ம சும்மா கட் அவுட் அடிச்சுக்கிட்டு அதை நம்ம ஃபோன் ஸ்டேட்டஸில் எடுத்து வச்சுட்டு இருக்கக்கூடாது. நம்மளுடைய தனிப்பட்ட அடையாளத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை பார்ப்போம்.